இப்படி வழி மறைச்சிந்து யாரோ திருடர்கள் ஒருத்தர குகையில போட்டு அடைச்சிட்டாங்களா? வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். நிறுத்தாம்போ, இதுக்கு தானா வண்டி எல்லாம் நிறுத்தி விட்டீங்க? இது பாரு, இந்த வம்பு வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம ஜோலி என்ன, நம்ம பொழப்பு என்ன? இப்படி வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஒத்தாசை பண்றதுக்காக நாம சர்க்கஸ் கம்பெனி வச்சிருக்கோம். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இரவெல்லாம் ஒருத்தர் குகையில அடைப்பட்டு உயிருக்கு மன்னாடி இருக்காரையா. கொஞ்சம் தயவு செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. புண்ணியமாம் புண்ணியம், இங்க உள்ள வேலையை கவனிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்ல. ஐயா, நீங்க எனக்கு இந்த உபகாரம் செய்தா நான் உயிருள்ள அளவும் உங்களை மறக்க மாட்டேன். என் ஆயுள் முழுவதும் உங்களுக்கே ஊழியம் செய்கிறேன். உங்கள் சர்க்கத்தில் சேர்ந்து ஆடுவேன், பாடுவேன், நீங்கள் எந்த வேலை சொன்னாலும் செய்வேன். தயவு செய்து இந்த ஆபத்து சமயத்தில் இல்லை என்று சொல்லாதீர்கள். சரிதாம்பா. என்ன சரிதாம்பா? பாவம், ஒரு பொண்ணு நடுக்காட்டுல நின்னு தவியா தவிக்குது. ஆபத்து காலத்துல உதவி செய்யாட்டா மனுஷ ஜென்மத்துக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க எல்லாருமா போவோம். இந்த மலையை எப்படிடா பரட்டுறது? நான் தான் அப்பவே சொன்னேனே, சம்பந்தம் இல்லாத காரியத்துல தலையிட்டு. ஆமா, நீங்க அப்பவே சொன்னீங்க. நாலு பக்கத்துல நாலு கடப்பாறை கொடுத்து எல்லாருமா பரட்டினா கண்ணு நகர்ந்துடும். இவ்வளவு பெரிய மலை எப்படி தள்ளி அடைச்சாங்க? ஏய், ஏன் நிக்கிறீங்க? வாங்கடே. மலைய பெருக்குதுன்னா மனுஷனால ஆறு காரியமா? ஆறு நகர்ந்து கூட கொடுக்கலையே. ஏம்மா, எங்கேயானும் பக்கத்துல குடிக்க தண்ணி கிடைக்குமா? Thank you.
ஆபத்து இல்லைம்மா. ஏதோ காயம் விட்டுருக்கு. அங்க கொண்டு போய் வச்சு 10 நாளைக்கு சிகிச்சை பண்ணினா சௌக்கியமாயிடும். பாபா பாபா தாங்க மாட்டாம் நமது பெற்றோர்கள் இந்த உலகத்தை வெறுத்து துறவிகளாகி விட்டதை நினைக்கும் பொழுது நமக்கு அடக்க முடியாத துக்கம் மேலடுகிறது. ஆயினும்
விதிய வெல்ல யாரால் முடியும்? பாவம் வீரசிம்மன் ஆத்மா சாந்தி அடையிற்று. ஆனால் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்க வேண்டும். எவரேனும் நமது அரசாட்சிக்கு விரோதமாக எந்த விதமேனும் முயற்சி செய்தால் அவர் உயிர் உடல் பொருள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை வற்புறுத்தி நமக்காக இந்த பட்டத்தை கொடுத்தவங்களுக்கு நாம் ஒரு நாளும் மறவோம். நீங்களும் அவ்வாறே நடந்து கொள்வீர்கள் என்று நாம் நம்புகிறோம். மாடிப்படியை நீயே கேட்டுண்டது, இதை நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்.